பாடகர் மறைந்த நாகூர் ஹனீஃபா அவருடைய அந்த காந்த குரலிலே இன்றைக்கும் தமிழகத்தில் ஒழித்துக் கொண்டு நாகூர் ஹனீஃபா அவர்களை நினைவூட்டக்கூடிய வகையில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர் குவைத் தளபதி பேரனுடைய மண்டல மாநாட்டிற்காக தாயத்திலிருந்து வரையறுத்திருக்கிறார்கள். அவர்கள் உங்கள் முன்னால் இப்போது ஒரு சில வார்த்தைகளும் ஒரு பாடலையும் இசைப்பார்கள் என்று கேட்டுக்கொண்டு அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, நண்பர்களே, உலமா பெருமக்களே, இந்த கோயிலிலே வாழக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் இதயம் கங்க சலாத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். முதல் முதலாக இந்த வாய்ப்பினை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குவைத் தளபதி பேரவை சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த விழாவில் என்னை அழைத்து பெருமை தெரிவித்திருந்த குவைத் பேரவையினுடைய நண்பர்கள் அத்துணை வெறுக்கும் என்னுடைய இதயம் கனிந்த சலாத்தை நன்றியும் கூறி நாளை தினம் நடைபெறுகின்ற இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நான் வருகிறேன். இந்த இடத்துல நான் வருவதை அறிந்து இன்றைய தினம் பத்ரு சஹாபாக்களுடைய நினைவாலை நடத்தப்படுகின்ற இந்த விழாவில் பங்கேற்று ஒரு சில பாடலை ஒரே ஒரு பாடலை பாடுவதற்கு வாய்ப்பினை வழங்கிய பத்ரு சஹாபாக்களுடைய கூட்டத்தினுடைய நினைவரங்கத்துடைய கூட்டத்துடைய தலைவர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய நன்றியை கூறி பத்ரு சஹாபாக்களுடைய பாடல் அவருடைய நினைவால என்னுடைய மரியாதைக்குரிய ஆசானும் மரியாதைக்குரிய குருநாதருமான அபிதீஸ்வரம் தாஜுதீன் கவிஞர் அவர்கள் இயற்றிய பாடலாகும். அந்த பாடலுக்கு இசையமைத்து நான் பாடியிருக்கிறேன். அந்த பாடலை பொறுப்பாடு பத்ரு சஹாபாக்கள் சரித்திரம் பரிசு யமாகும் பத்ரு சஹாபாக்கள் சரித்திரம் பரிசுத்த செயலாகும் அது சத்துருவானவர் சத்திய போராகும் தீனோர் வெற்றிக்கு விருதாகும் பத்ரு சஹாபாக்கள் சரித்திரம் பரிசுத்த செயலாகும் அக்சத்துருவான வகை வரை வென்ற சத்திய போராகும் தீனோர் வெற்றிக்கு வென்றாகும் பத்ரு சஹாபாக்கள் சரித்திரம் கேளுங்கள் ஹிஜ்ரி இரண்டாம் நூற்றாண்டு தன்னில் ஏற்பட்ட வரலாறு ஹிஜிரி இரண்டாம் நூற்றாண்டு தன்னில் ஏற்பட்ட வரலாறு அது இஸ்லாம் சந்தித்த ஏற்றம் தந்திட்ட லட்சிய முதல் போரு புண்ணிய ரமலான் பிறை பதினேழில் போரில் சஹாபாக்கள் புண்ணிய ரமலான் பிறை பதினேழில் போரில் சஹாபாக்கள் இன்னுயிர் தீனுக்கு தன்னுயிர் தந்து ஈமானை கண்டார்கள் உயர்ந்த மேன்மை கொண்டார்கள் பத்ரு சஹாபாக்கள் சரித்திரம் பரிசுத்த செயலாகும்
முன்னூற்று பதிமூன்று சகாபாக்கள் தான் போர் முனை புரிந்தார்கள். பன்னூற்று கணக்கில் எதிரிகள் வந்து படுதோல்வி அடைந்தார்கள். முன்னூற்று பதிமூன்று சகாபாக்கள் தான் போர் முனை புரிந்தார்கள். பன்னூற்று கணக்கில் எதிரிகள் வந்து படுதோல்வி அடைந்தார்கள். மன்னர் முகமது நபி கரசர் படை காலத்தில் இருந்தார்கள். மன்னர் முகமது நபி கரசர் படை காலத்தில் இருந்தார்கள். விண்ணும் வண்ணும் வியந்து போற்றும் வியப்பை கொண்டார்கள். வீர வெற்றியை கண்டார்கள். பதுர் சஹாபாக்கள் சரித்திரம் பரிசுத்த செயலாகும். பைகம்பர் நபியை அழிந்து ஒழிக்க பகைவர்கள் வந்தார்கள். பைகம்பர் நபியை அழித்து ஒழிக்க பகைவர்கள் வந்தார்கள். தயங்காத தோழர்கள் தடுத்து போரிட்டு பயந்தோட செய்தார்கள். குடியூர் அபுஜஹில் கொலையுண்டான் இரு பாலகர் வாழ்வீச்சில். கொடியோன் அபுஜஹில் கொலையுண்டான் இரு பாலகர் வாழ்வீச்சில். படிமீது வென்றி மடிமீது வந்து மாண்பை கொண்டார்கள். வீர ஆண்மை கண்டார்கள். பதுர் சஹாபாக்கள் சரித்திரம் பரிசுத்த செயலாகும். இஸ்லாத்தின் தீபத்தை இதயத்தில் ஏற்றிட ஏகிய பதுரன்றோ. இஸ்லாத்தின் தீபத்தை இதயத்தில் ஏற்றிட ஏகிய பதுரன்றோ. முஸ்லீம்கள் யாவரும் மூமீன்கள் முழங்கிய தான பதுரன்றோ. விஸ்வாசம் வெளிப்பட வீரர்கள் வெற்றிக்கு வித்திட்ட பதுரன்றோ. விஸ்வாசம் வெளிப்பட வீரர்கள் வெற்றிக்கு வித்திட்ட பதுரன்றோ. வெகு நேர்த்தி கொண்ட வேந்தரின் தோழர் விடிவெள்ளி போலன்றோ. அது வெற்றியின் விளிம்பன்றோ. பதுர் சஹாபாக்கள் சரித்திரம் பரிசுத்த செயலாகும். அது சத்துருவான பகை வரை வென்ற சத்திய போராகும். தீனோர் வெற்றிக்கு விந்தாகும். பதுர் சஹாபாக்கள் சரித்திரம் கேளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். பத்ரு சகாபாக்கள் குறித்த பாடலை அழகான முறையில் பாடிய சகோதரர் அவர்களுக்கு நல்லா கிருபி செய்வானாக.